உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இந்த டிரஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஹே அஞ்சலி, இப்படி அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? வெறுங்கையோட வந்திருக்க. டேய், இப்பதான்டா ஆர்டர் பண்றேன், சும்மா வரும்போது சூடா வரும், அதுக்காக தான் அதே பேப்பர் வாஷ் தானே? ஆஃப் கோர்ஸ். சாப்பிடுறேன். ஏய், என்ன அஞ்சலி, எப்பய லேட்டா கேண்டீனுக்கு வரவ நீ? இன்னைக்கு எல்லாத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. பசி வந்திருக்கும், அதால வந்திருப்பா. இதெல்லாம் ஒரு கேள்வியாடா அஞ்சலி? பசியில வந்துட்டு இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? சாப்பிடு அஞ்சலி. ஏன் அஞ்சலி, உனக்கு பசி வந்தா நீ நீயாவே இருக்க மாட்டியே, புளியாவே மாறிடுவியே. பின்ன என்ன அஞ்சலி, ஆபீஸ் வந்ததுல இருந்து நாங்களும் பாத்துட்டு தான் இருக்கோம், ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கே, என்னன்னு சொன்னாதானே தெரியும். ஏ அனு, நீயும் அஞ்சலி தானே ஒன்னா ஆபீஸ் வந்தீங்க, அப்படின்னா அஞ்சலி ஏன் இப்படி இருக்கான்னு உனக்கு தான் தெரியும். சொல்லு, என்ன நடந்துச்சு? அனு, இப்படியே அஞ்சலியை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லு, என்ன விஷயம்? அது விக்கி சாரு அஞ்சலிக்கு டிரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. என்னப்பா, இது சந்தோஷமான விஷயமாச்சே, இதுக்கு எதுக்கு சோகமா இருக்கணும்? ஏய், உனக்கு பேப்பர் ரோஸ்ட்னு பேர் வெச்சதுக்கு பதிலா ஹரவை கடன்னு பேர் வெச்சிருக்கலாம். பொருத்தமா இருந்திருக்கும். முழுசா கேள்றா. சொல்லு. நம்ம அள்ளி ராணி ஏன்னா இப்படி இருக்காளோ தெரியல. அஞ்சலி எங்க போனாலும் இவளுக்கு முன்னாடி வந்து நின்னு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா. எனக்கு என்னவோ நம்ம அஞ்சலிக்கு அந்த சுயத்தை தான் வில்லின்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்ல அஞ்சலி, உன்னை கண்டாவே சுயத்தாக்கு பிடிக்கல, அதனாலதான் அப்படி சொன்னேன். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? டேய் ஜாவா, நீ சொன்னது தாண்டா கரெக்ட். பர்ச்சேஸ் பண்ண போன இடத்துல ஸ்வேதா அஞ்சலிய பாத்துருக்கணும். வேணும்னே அஞ்சலி எடுத்த ட்ரெஸ்ஸ தான் செலக்ட் பண்ண ட்ரெஸ் மாதிரி சீனை கிரியேட் பண்ணி அஞ்சலிய பர்ச்சேஸ் பண்ண விடாம பண்ணிட்டா. இதுதான்டா ரியலே. அப்படியெல்லாம் இருக்காது. ஸ்வேதாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தப்பான விஷயத்துக்கு கூட சண்டை போடுவாளே தவிர பொய் சொல்லி எல்லாம் சண்டை போட மாட்டான். எம்மா தாயே, அன்பின் மறு உருவமே, கருணையின் கலங்கியமே, அப்படின்னா ஸ்வேதா கேட்ட உடனே அந்த ட்ரெஸ் கொடுத்துருக்க வேண்டியதானே? அது எப்படி கொடுப்போம்? அது விக்கி செலக்ட் பண்ணி கொடுத்த டிரெஸ் ஆச்சே, விட்டு கொடுத்துருவாளா? யூ ஃபூல். பெரிய தப்பு அஞ்சலி, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இது எனக்கும் என் டீம் மெம்பருக்கும் உள்ள பிரச்சனை. நீ இன்னொரு டீம்ல தலையிட முடியாது, தலையிட கூடாது. கரெக்ட் தான், ஆனா இது நம்ம ஆபீஸ். நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்க்கு ஒரு பிரச்சனைனா இன்னொரு ஸ்டாஃப் கேக்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல?
சரி அதெல்லாம் விடு, நீ முதல்ல ரியா கிட்ட சாரி கேளு. சாரி கேக்கணுமா? குழப்ப பத்தியா? கொடுத்த வேலைய சரியா செய்யணும், இல்லைன்னா இப்படிதான் அசிங்கப்படணும். அஞ்சலி, இது எனக்கும் என் டீம் மெம்பருக்கும் உள்ள பிரச்சனை. இன்னொரு டிஎல் தலையிட முடியாது, தலையிட கூடாது. என்ன ஸ்வேதா, இது ஏன் நீ ஓன் டீம் ஏன் டீம்னு பிரிச்சு பேசிட்டு இருக்க? நீ இந்த ஆபீஸ்க்காக தானே வேலை செய்யற, நானும் இந்த ஆபீஸ்க்காக தான் வேலை செய்யறேன். இங்க பாரு, நம்ம ஸ்டாஃப் ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கலன்னா அது முடிக்க ஹெல்ப் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு தானே. அவங்கள நாமளே அசிங்கப்படுத்தினா அப்புறம் அவங்க எப்படி நம்மள மதிப்பாங்க? இந்த மாதிரி யூஸ்லெஸ்க்கெல்லாம் என்ன ஹெல்ப் பண்ணாலும் ஒரு யூஸும் இல்லை. வேஸ்ட்ஃபுல். லுக், வித்தின் டுடே இந்த ப்ராஜெக்டை நீ முடிக்கிற, இல்லைன்னா பேப்பரை போட்டுட்டு போய்கிட்டே இரு. ரியா, என்ன பிரச்சனைன்னு சொல்லு, என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்றேன். இந்த ப்ராஜெக்டை நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா கம்ப்ளீட் பண்ணவே முடியல. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. சரி, ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணு, என்னன்னு நான் பார்க்கறேன். வேணாம் மேடம், ஸ்வேதா மேடம் ஏற்கனவே கோவத்துல இருக்காங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கறேன், நீ வா. ப்ளீஸ், எல்லாரும் உட்காந்து உங்க வேலையை பாருங்க. சிட் டவுன். சீக்கிரம் வந்திருப்பா, எங்கப்பா இருக்க? ரஞ்சிதா, என்ன டென்ஷனா இருக்கு? என்னாச்சு ரஞ்சிதா, ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. சரி, நான் கிளம்புறேன், பார்த்து பத்திரமா இரு. வேளா வேளைக்கு நல்லா சாப்பிடு, ஒழுங்கா மாத்திரை போடு, சரியா? சரி சரி. இந்த விக்கிய வேற காணமே, இவ வேற கிளம்புறா, இவளை தடுத்து நிறுத்தணுமே. ஹலோ. என்னமோ இருக்கு, ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. இல்ல, நீ இல்லாம எப்படி ரெண்டு நாளா கடத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ரஞ்சிதோ, ரொம்ப சென்டிமெண்ட்லாம் வேணாம், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். அஞ்சலி, இரு, என்ன சாப்பிடாம போற? காஃபியாவது சாப்பிட்டு கொஞ்சம் போட்டு எடுத்து வந்துடுறேன். மேடம், ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், முன்னாடி இடம் இருக்கு, நீங்க முன்னாடி வந்து உட்காருங்க. ம், ஓகேண்ண. தம்பி, நீங்க இப்படி வந்து உட்காருங்க, வாங்க. மேடம், நீங்க உட்காருங்க மேடம், வாங்க மேடம். இதாங்க மேடம். மிஸ்டர் விக்கி. எதுக்கு இந்த கட்ல திரும்பறீங்க மேடம்? நீங்க போக வேண்டிய நாலு ரோட்டுக்கு இதான் ஷார்ட்கட் மேடம். 5 மினிட்ஸ்ல போயிடலாம் மேடம். அண்ணா, வேண்டாம் அண்ணா, வண்டி திருப்புங்க, மெயின் ரோட்லயே போயிடலாம். மேடம், எனக்கு இந்த ஏரியா ரொம்ப அத்துப்படி மேடம்.
உங்களை நான் சீக்கிரம் கொண்டு போய் விட்டுறேன். வண்டியை நீங்க இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா? மேடம் கொஞ்சம் அமைதியா வாங்க மேடம். நிறுத்துங்க.